Hello மக்களே, welcome to இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா guppy fish ஓட review and gender identification தக்கு பார்க்க போறோம். So this is Prajwal. Welcome to Prajwal's platter. அதுக்கு அப்புறம் guys, நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா அந்த ரெட் கலர் subscribe பட்டன் அழுத்தி அந்த bell icon டிங் டாங் அழுத்திடுங்க. அப்பதான் guys நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா அக்வேரியம் ஹாபிஸ்டுக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஃபிஷ் தான் கப்பி ஃபிஷ். நீங்கள் கப்பி ஃபிஷ்ஷை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் கப்பி ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கப்பி ஃபிஷ் வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக சர்வைவ் ஆயிரும். நீங்கள் கப்பி கூட மோலி, டெட்ரா அண்ட் கௌரவி ஃபிஷ்ஷை போட்டிங்கன்னா நல்லா சூட் ஆகும். கப்பி ஃபிஷ் பிறந்தவருக்கு பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஃபீமேலை விட சின்னதாக தான் இருக்கும். ஃபீமேல் வந்து 1 inch இல்லை 2 inch கூட இருக்கலாம். ஆனால் மேல் வந்து 1/2 inch இல்லைன்னா 1 inch தான் இருக்கும். கப்பி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் பீரியர் ஃபிஷ், அதாவது குட்டி போடுற ஃபிஷ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் வந்து பிளான்டேஷன் டேங்கில் ஈஸியாக சர்வைவ் ஆகிடும். கப்பி ஃபிஷ்ஷோட காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இருக்காது. ஏன்னா கப்பி ஃபிஷ்ஷோட ரேட் வந்து ஒரு 30 to 40 rupees பர் பேர் தான் இருக்கும். நீங்கள் கப்பி ஃபிஷ் வந்து சிமெண்ட் தொட்டியில் வைக்கிறது ஒரு நல்ல சாய்ஸ். கப்பி ஃபிஷ் வந்து சீக்கிரம் அந்த மாதிரி ஏதாவது டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆனால் நீங்கள் க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கப்பி ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ் வீடுவை உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். நீங்கள் கப்பி ஃபிஷ்ஷை வந்து சிமெண்ட் தொட்டியில் வச்சிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக லைவ் பிளான்ட்ஸ் போடணும். நீங்கள் உங்கள் கப்பி ஃபிஷ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபீடு கொடுத்தீங்கன்னா உங்கள் கப்பி ஃபிஷ் வந்து 1 to 2 years வரைக்கும் சர்வைவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் நம்பர்களை இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பிரஜுவல். உங்களை நான் அடுத்த வரை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.